ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட் பற்றி தான். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே பம்ப் ஆகி $25,000 ரேஞ்சை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. அதேமாரி அதோட ரீசெண்டான 6 மந்த் ஹையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. அதேமாதிரி அதை ஃபாலோ பண்ணி மற்ற ஆல்காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிட்காயின் வந்து எந்த அளவுக்கு போகும், இந்த டைமில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா, கிரிப்டோஸ் பை பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிரஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோக்கும் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அதேமாதிரி என்னோடய ட்விட்டர், டெலகிராம் லிங்க்ஸுமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சரை பற்றி பார்த்துடலாம். பிட்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பாப்புலர் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். அதேமாதிரி நிறைய பாப்புலரான கிரிப்டோ கரன்சிஸுமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். பிட்மார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து கரண்ட்லி ரொம்பவே வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ பிட்மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணி, அதேமாரி இந்த டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து செட் பண்ணி நம்ம சேஃபாகவுமே வந்து கிரிப்டோ ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். அதேமாரி ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கிற அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் லாங் பொசிஷனும் எடுக்க முடியும், ஷார்ட் பொசிஷனும் எடுக்க முடியும். அதாவது கிரிப்டோட ப்ரைஸ் வந்து மேலே போனாலுமே வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், அதேமாரி டவுன் ஆகி கீழே வந்தாலுமே வந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுத்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதேமாரி நம்ம லெவரேஜ் வச்சுமே வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதாவது நம்மக்கிட்ட ஒரு $100 இருக்குன்னா அதை வச்சே நம்ம ஒரு $1,000 வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து லெவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு இருக்குது. ஸோ அதேமாரி இப்போ கரண்ட்லி புதுசாக சேர்கிற யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $5 வந்து ட்ரேடிங் போனஸுமே வந்து கிடைக்கும். ஸோ நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஒய்சி எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணி கிரிப்டோ ட்ரேடிங்குமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் பிட்மார்ட்டில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைனா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமாங்க. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பம்ப் ஆயிடுச்சு. பட் சிபிஐ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக தான் வந்துச்சு. ஸோ அதனால் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ப் இருந்தது. பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து கிளைம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஐ டேட்டா வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுமே வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆனிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி August 2022 இருந்த பிட்காயின் ஹையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக பிப்ரவரி 2nd வந்து பார்த்திங்கன்னா $24,200 ரேஞ்ச் வரைக்குமே வந்து போணுச்சு. பட் இப்போ வந்து அதை பிரேக் பண்ணி கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா $24,700 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25,000 வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு $200-$300 வந்து பம்ப் ஆனாலே 25,000 வந்து ரீச் ஆகிடும். பட் ஆர்எஸ்ஐயில் வந்து நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுது. அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் வந்து காட்டுது. ஷார்ட் டைமில் வந்து கம்மியானாலும் மொமெண்டம், மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து கண்டினியூவாக நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகும். ஸோ கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து அப்படியே கண்டினியூ ஆனிச்சுன்னா இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா $30,000 வந்து ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி லாங் பொசிஷன்லாம் வந்து எடுக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகி $24,200 ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ $24,200 தொட்டுட்டு பம்ப் ஆகாமல் திரும்ப கீழே போனிச்சுன்னா $23,800 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது, அதை தொட்டுட்டு திரும்ப வந்து டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக $23,250 ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை டச் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிளைம் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு இப்போதைக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி ஆல் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயின்ஸுமே வந்து நல்லாவே பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5%லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20% வரைக்குமே வந்து நிறைய காயின்ஸ் வந்து பம்ப் ஆயிருக்கு பாப்புலரான கிரிப்டோ கரன்சிஸ். அதேமாதிரி மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் இருக்குது. டாப் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி பிட்காயின் பம்ப் ஆனிச்சுன்னா மற்ற ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பம்ப் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து நடந்திருக்கு. பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 12% வந்து பம்ப் ஆயிருக்கு. அதேமாதிரி அதோட 6 மந்த் ஹையுமே வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து போயிருக்கு. ஸோ ஆல் காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிக் வந்து
நல்லாவே வந்து புல்லிஷாவே இருக்கு. வேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 55 மில்லியன் மேட்டிக் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணிருக்காங்களாம். அதோட ஒர்த் வந்து 60 மில்லியன் யூஎஸ் டாலர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேரோட கண் வந்து பாத்தீங்கன்னா மேட்டிக்ல இருக்கு. ஏன்னா மேட்டிக்கோட க்ரோத் அவங்களோட பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே தான் வந்து சொல்லணும். ஸோ அதனால மேட்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அதே மாதிரி அது இன்னும் பெருசாகவுமே வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கல. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்க காரணமாகவுமே வந்து அது இருக்கு. ஸோ ஆல்காயின்ஸ் வந்து நீங்கள் இப்போ பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுற ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிஎஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பை பண்ணலாம். ஸோ டிசிஎஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு $100 ஒரு காயினை பை பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20 அஞ்சு நாளாக பிரித்து வந்து பை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் ஆல்காயின்ஸ் வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுற ஆல்காயின்ஸ் வந்து பை பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காயின்ஸ் வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த டைமில் வாங்கிட்டு திரும்ப வந்து டம்ப் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் தான் ஏற்படும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது. அதேமாரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, த நியூ சிஇஓ ஆஃப் ட்விட்டர் இஸ் அமேசிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயோட ஃபோட்டோ போட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோகி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃப்ளோகி ஐஎன்யூ அப்படிங்கிற மீம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50% மேலே வந்து பம்ப் ஆனிச்சு. அதேமாதிரி இந்த ஃப்ளோகி ஐஎன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூ காயினில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அதுக்கு பம்ப் ஆகிறதுக்கு நல்லாவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதேமாரி இந்த நியூஸால் டோஜ் காயின் அப்புறம் சீபா இனு எல்லா காயின்ஸுமே வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த மீம் வந்து அவர் சும்மா போட்டாரா இல்லை ஒரு காரணத்தோட போட்டாரா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே பெருசாக தெரியல. பட் ஒருவேளை இந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த காயின்ஸ் வந்து நல்லாவே ப்ரைஸ் பம்ப் ஆகும். பல மடங்கு வந்து நிறைய பேரால் லாபமே வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம க்ளோஸாகவே வந்து வாட்ச் பண்ணணும். இதமாரி ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சாலுமே வந்து நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட ட்விட்டர் அண்ட் டெலிகிராம்ஸில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நியூஸ். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, சி யூ.